சிங்கர் சீசன் 10 கிராண்ட் ஃபினாலே முடிஞ்சதுல இருந்து பல சர்ச்சையான விஷயங்கள் மட்டும்தான் சமூக வலைதளங்கள்ல பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. அதுல குறிப்பா டைட்டில் வின்னரான ஜான் ஜெரோம் அவர்களுக்கு உண்மையிலேயே நிறைய ஓட்ஸ் வந்துச்சா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் போயிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து இப்போ இந்த சீசன்ல ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்டா வந்த ஸ்ரீநிதி அவர்கள் ஒரு சில முக்கியமான விஷயங்களை ரொம்பவே வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. அதுல அவங்க சிங்கர் 10 முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இதுல கிட்டத்தட்ட 6 மாசம் டிராவல் பண்ணிருக்கோம். குறிப்பா லாஸ்டா சில வாரம் ரொம்பவே பிரஷரா இருந்தோம். ஆனா இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதே சமயத்துல நான் இந்த ஃபைனல்ஸ்ல டாப் 3ல இல்லன்றத ஏத்துக்கவே முடியல. நான் நல்லா தான் பாடுனேன், எனக்கு நிறைய ஓட்ஸும் வந்துச்சு, ஆனா அங்க கடைசி நேரத்துல என்ன நடந்துச்சுன்னு தெரியல. டாப் 3ல கூட நான் இல்லாம போயிட்டேன். எனக்கு நிறைய சப்போர்ட்ட நீங்க கொடுத்திருக்கீங்க, அதெல்லாம் என்னால மறக்கவே முடியாது. இந்த ஃபைனல்ஸ்ல நான் தான் தோத்து போயிட்டேன், ஆனா உங்ககிட்ட இல்ல அப்படின்னு ரொம்பவே உருக்கமா சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நேத்து சொன்னது உண்மையான ரிசல்ட்டா இல்லையான்னு எல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா உங்க லவ் அண்ட் சப்போர்ட் மட்டும் எனக்கு என்னைக்குமே வேணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. சோ இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்க நீங்க ஸ்ரீநிதி சொல்லியிருக்க இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.